ஸோ ஆல்ரெடி டே ஃபோரில் இருக்கும். டே ஃபோரில் உள்ள ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருந்தேன், அந்த ப்ராப்ளம்ஸோட சால்விங் மெத்தட் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ப்ரூவ் தட் த மேட்ரிக்ஸ் 1, 3, 2, 6 இஸ் சிங்குலர்னு கேட்டிருக்காங்க. சிங்குலர்னா என்னது? மாடுலஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கிற 0 கிடச்சிருக்கு. ஸோ டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்க ஏற்கனவே தெரியும் என்னது, 1, 6 are 6, மைனஸ் ஆஃப் 2, 3 are 6, 0. ஏ இஸ் சிங்குலர். தென் ப்ரூவ் தட் த மேட்ரிக்ஸ் இஸ் நான் சிங்குலர். நான் சிங்குலர்னா என்ன அர்த்தம்? இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0 வரும். அதே போல் டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கிறோம், அது நாட் ஈக்குவல் டு 0 வந்திருக்கு, ஏன்னா 11 கிடச்சிருக்கு. ஏதாவது நம்பர் கிடைச்சது அப்படின்னா அது 0 வராது. அப்போ நாட் ஈக்குவல் டு 0, ஏ இஸ் நான் சிங்குலர். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து அதோட டிரான்ஸ்போஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்துனா இப்போ ஒரு மேட்ரிக்ஸுக்கு ஆர்டரும் மேட்ரிக்ஸும் கேட்டிருக்காங்க. ஆர்டர் அண்ட் டிரான்ஸ்போஸ். ஆர்டர்னா என்னென்னா எத்தனை ரோஸ் இருக்குது, எத்தனை காலம்ஸ் இருக்குதுன்னு ஆர்டர்ன்றது. ஸோ மொத்தம் 2 rows and 3 columns இருக்குது. ஸோ இதான் திஸ் இஸ் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் டிரான்ஸ்போஸ். ஸோ எனி ரோ, சாரி, எல்லா ரோஸையும் காலமாக இன்டர்சேஞ்ச் பண்ணுறது தான் டிரான்ஸ்போஸ். ஸோ 2, 1, -1, 5, 2, 3. ஸோ அந்த மாதிரி ரோஸை ஃபுல்லாக நம்ம காலமாக இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம், அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்போஸ். நெக்ஸ்ட்டு ஏஎன்பி, இதுதான் முக்கியமானது. இதை நான் சொல்ல நல்லா கவனிங்க, புரியலைன்னா தனியாக இன்னொரு சம் செஞ்சு நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது ரோ இன்ட்டு காலம் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ 2 × 3 இருக்குன்னா கண்டிப்பாக இப்படி தான் இருக்கணும் ஆர்டர். ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ் இந்த ஆர்டரில் இருந்தால் செகண்ட் மேட்ரிக்ஸ் கண்டிப்பாக இந்த ஆர்டரில் தான் இருக்கும், ஏன்னா இந்த எலமெண்ட்டும் இந்த எலமெண்ட்டும் சேமாக இருந்தால் தான் மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ ஓகே, இங்கே 2 cross 2, 2 cross 2 ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால, எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இதை மல்டிப்ளை பண்ண முடியும். ஓகே, இப்போ என்னென்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இன்ட்டு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், சாரி ஃபஸ்ட்டு ரோ, அதாவது ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் இருக்க ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் மேட்ரிக்ஸில் இருக்க ஃபஸ்ட்டு காலம், அடுத்து ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம். ஒரு ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஏன்னா இங்கே காலம் அடுத்து இல்லை. அடுத்து செகண்ட் ரோ, செகண்ட் ரோக்கு வரும்போது இங்கே ஆன்சர்ஸும் நம்ம செகண்ட் ரோவில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். ஸோ இது நல்லா சப்ஸ்டியூட் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். இதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணுது, ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர், எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர். ஸோ இந்த மாதிரி பண்ணி நம்ம மேட்ரிக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தென் 0 + 0 = 0, 3 + 0 = 3, 0 + 2 = 2, 6 + 4 = 10. ஓகே, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஃபஸ்ட்டு கோஃபாக்டர் பார்த்துக்கலாம். ஃபைண்ட் த கோஃபாக்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ கோஃபாக்டர் ஆஃப் 3 அப்படி நம்ம ஆல்ரெடி போன யூனிட் போன எக்ஸசைஸ்லேயே பார்த்துருந்தோம். போன செக்ஷனில் கோஃபாக்டர் என்ன செய்யணும்னா, எந்த எலிமெண்ட்டை சூஸ் பண்ணுறோமோ அந்த எலிமெண்ட்டோட காலம் அண்ட் ரோவை ரிமூவ் பண்ணிட்டால் என்ன இருக்கோ அதுதான் கோஃபாக்டர்னு பார்த்துருந்தோம், மைனர். ஸோ அந்த மைனருக்கு சைன் எழுதுறது தான் எனது கோஃபாக்டர். ஸோ இந்த இதுவும் சேர்த்து வருது, நீங்கள் இவ்வளோ யோசிக்க தேவையில்லை. இது எந்த பிளேஸில் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்குது. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ், ப்ளஸ் ப்ளஸ் 4. நெக்ஸ்ட்டு கோஃபாக்டர் ஆஃப் 2 அப்படின்னா 2 ரோ காலம் -3 இருக்குது. அப்போ இதுக்கான சைன் போடணும்ல, அப்போ செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், 2 + 1 = 3, 3 மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3, தென் -3 2 தான் வரும். அதே போல் இது என்னது, 2 + 1 = 3 தான் வரும், 3 மைனஸ், அதாவது 3 என்னது ஆட் நம்பர், ஆட் நம்பராக இருந்தால் நெகட்டிவ் சைன் வரும். ஸோ 2 பாசிட்டிவாக இருக்குது, அப்போ நெகட்டிவ் போடும். தென் கோஃபாக்டர் ஆஃப் 4 3, 2 2 2 2 = 4, 2 + 2 வந்து 4, ஈவன் நம்பர், ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ். ஸோ உங்கள் என்ன நம்பருக்கோ 3 அதுதான். இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டையும் அது கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டோட பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணால் அதுதான் கோஃபாக்டர் ஆஃப் ஏ. 4, 3, -2, 3 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ அட்ஜாயின்ட் பார்க்கலாம். ஸோ அட்ஜாயின்ட் ஆஃப் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எப்படி வந்து நீங்கள் கோஃபாக்டர் கண்டுபிடிச்சிங்களோ அதை அப்படியே கண்டுபிடிச்சி அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ இதோட கோஃபாக்டர் நான் கண்டுபிடிச்சிருக்கேன், இதை டிரான்ஸ்போஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 3 - 4. இந்த 3 and -4 இங்கே வரும், -2 and -5 இங்கே வரும். இதுதான் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏன்னு சொல்லுவாங்க. இதை 2 marks தான் கேட்பாங்க, இவ்வளோ ஸ்டெப்ஸ் எழுதுறதுக்கும் தேவை இருக்காது. அப்போ நம்ம சிம்பிளாக எழுதலான்னு என்னென்னா, உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், பிஎஸ் அப்படின்னு எழுதிப்போங்க. பி அண்ட் எஸ்,
P na place, S na sign. So place change pannum, sign change pannum. Appo 5. The 5 enna aguna 3 place la podum. Inge 3, inge 5. Place change aayiruchu. Adutha enadhu sign change aagum solirundhe. Edhukku 2 ku minus 4 ku minus. Idhu dhaan adjoint of a kandupidikka idea. P and S. P na place, S na sign. இருக்கிற எலமெண்ட்ல 3 அண்ட் 5 மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். 2 அண்ட் 4க்கு நெகட்டிவ் சைன் போட்டிருக்கோம். அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ ரீப்ளேஸ்ல வந்துருச்சா? ஸோ இது 2 கிராஸ் 2 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம செய்ய வேண்டிய ஷார்ட்கட். ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஹவு மெனி நான் ஜீரோ ரோஸ் அப்படின்றது தான் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு மேட்ரிக்ஸை பார்த்தோன்னே ஜீரோ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது கிடையாது. அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூவில் எங்கே வந்து நான் ஜீரோ இருக்குன்னு பார்க்கணும். 2 கிராஸ் 2க்கு நீங்கள் செக் பண்ணும்போது மாடுலஸ் தான் கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் கண்டுபிடிக்கும் போது 0 வந்துருச்சு. அப்படின்னா ரேங்க்கு 2 கிடையாது, மொத்தம் 1, 2 ரெண்டு ரோஸ் இருக்குது. ரெண்டு ரோஸ் செக் பண்ணுறதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட்டில் 0 வந்துருச்சு. 0 வரலன்னா ரேங்க் 2. 0 வந்துருச்சுன்னா ரேங்க் என்னவாக இருக்குன்னா 1 இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒரு ரோவை எடுத்தோன்னா இதில் ஏதாவது எலிமெண்ட் இருக்க தான் செய்யும். அப்போ ரேங்க் 1. ஸோ 2 கிளாஸ் 2 உள்ள டிட்டர்மினன்ட் 0 இருந்தால் கண்டிப்பாக ரேங்க் வந்து 1 தான் இருக்கும். அடுத்து ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இப்போ 2 ரோஸ் அதே போல் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோன்னா ஏதாவது 2 ரோஸ் எடுத்து செக் பண்ணுறோம். இப்போ இதை செக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 2 ரோஸ் இந்த டிட்டர்மினன்ட் 2 கிளாஸ் 2 இந்த டிட்டர்மினன்ட் எடுத்து செக் பண்ணோம். அப்புறம் இந்த டிட்டர்மினன்ட் எடுத்து செக் பண்ணோம். இந்த மாதிரி எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது 1 நமக்கு நான் ஜீரோ எலிமெண்ட் வந்துச்சு அப்படின்னா அதுதான் ரேங்க். இப்போது நமக்கு 2 ரோஸ் வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இந்த இதை எடுத்து டிட்டர்மின் கல்குலேட் பண்ணுறோம். 0 × 1 = 0 மைனஸ் 2 × 2 = 4 4 + 4 ஆயிடும். இப்போ 4 இது நாட் ஈக்குவல் டு 0. 0 இல்லை அப்படின்னா ரேங்க் 2. ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஹோம்ஒர்க் பார்த்துருக்கோம். நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.